ஹலோ டெக்கீஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ஜோஹோ மாதிரியான ஒரு பெரிய ப்ராடக்ட் பேஸ் ஐடி கம்பெனிக்குள்ளே போகணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் தி வழி தான் பார்த்தீங்கன்னா ஜோஹோ ஸ்கூல் ஆஃப் லேர்னிங். ஸோ நீங்கள் ஜோஹோ ஸ்கூல் ஆஃப் லேர்னிங்கில் டிகிரி கூட கம்ப்ளீட் பண்ணாமல் உங்களோட டுவெல்த்தை வச்சோ இல்லை டென்த்து ப்ளஸ் டிப்ளமோ வச்சோ நீங்கள் போக முடியும். ஜோஹோ ஸ்கூல் ஆஃப் லேர்னிங்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா ஜோஹோக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வித்தின் டூ இயர்ஸில் ஜோஹோ ஸ்கூல் லேர்னிங் முடிஞ்சோடனே நீங்கள் உள்ளே போயிடுவீங்க. ஸோ ஜோஹோக்குள்ளே போகணும், ஒரு பெரிய ப்ராடக்ட் பேஸ் ஐடி கம்பெனிக்குள்ளே நீங்கள் உள்ளே போகணும்னு நினச்சிட்டிங்கன்னா மறக்காம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. பிகாஸ் இந்த ஜோஹோ ஸ்கூல் ஆஃப் லேர்னிங் குள்ள போறதுக்கான வழி பாத்தீங்கன்னா இந்த 30 டிசம்பர் பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ அதை பத்தின இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல கம்ப்ளீட்லி ஷேர் பண்ண போறேன். நீங்க யாராச்சும் ஜோஹோ குள்ள போகணும், ஜோஹோ ஸ்கூல் ஆஃப் லேர்னிங் குள்ள போகணும் நினைச்சிட்டீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம டில் எந்த வரையும் பாருங்க. நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா ஐடி ஜாபுக்குள்ள எப்படி போறது அப்படிங்கிற மாதிரி டிப்ஸ் நிறைய கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. லெட்ஸ் கெட் டு த வீடியோ. ஸோ ஜோஹோ ஸ்கூல் ஆஃப் லேர்னிங் அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு சின்ன கிளாரிட்டி உங்களுக்கு கொடுத்துறேன். ஸோ ஜோஹோ ஸ்கூல் ஆஃப் லேர்னிங் பார்த்தீங்கன்னா 2004 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ எதுக்காக ஜோஹோ ஸ்கூல் ஆஃப் லேர்னிங் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் காலேஜில் படிக்கிற சிலபஸ் ஆகட்டும், இப்போ இருக்க எல்லா சிலபஸும் ரியல் டைம் ஒர்க்கில் ஒர்க் பண்ணுவீங்களான்னு கேட்டால், ஒர்க்கில் நீங்கள் ரியலாக ஒர்க் பண்ணுறதும் படிக்கிறதும் கண்டிப்பாக சம்மந்த இல்லாமல் இருக்கும் ஓரளவுக்கு. ஸோ அதனால் இப்போ ரியல் டைம் ஒர்க்கில் இருக்கவங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஸ்கில்ஸ்லாம் தேவைப்படுதோ அந்த ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் டுவெல்த்து முடித்தோடனையோ இல்லை டென்த்து முடிச்சு டிப்ளமோ முடித்தோடனையோ உங்களுக்கு கொடுக்கறது தான் இந்த ஜோஹோ ஸ்கூல் ஆஃப் லேர்னிங் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஜோஹோ ஸ்கூல் ஆஃப் லேர்னிங்கோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி 2 இயர்ஸ் ஆஃப் டியூரேஷன். ஸோ ஃபஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்லி பார்த்தீங்கன்னா தியரிட்டிக்கலாக என்னென்ன நாலேஜ் கொடுக்கணும், ஏன்னா கம்ப்ளீட்டாக 12th முடிச்சு வந்திருக்கனால தியரிட்டிக்கலாக உங்களுக்கு என்னென்ன நாலேஜ் வேணுமோ அந்த நாலேஜ் எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. அதே மாதிரி செகண்ட் இயர் பார்த்தீங்கன்னா ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸில் அந்த எம்ப்ளாயிஸ் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கு ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ கம்ப்ளீட்லி ஒரு 2 இயர்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெக்னிக்கல் ரோலுக்கும் போகலாம், அதே மாதிரி டிசைனிங் ரோலுக்கும் போகலாம், அதே மாதிரி பிஸ்னஸ் ஆகிடு சேல்ஸ் சம்மந்தப்பட்ட ரோலுக்கும் போகலாம். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் க்ரைட்டீரியா இருக்குது, அதை பற்றி என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஜோஹோ ஸ்கூல் ஆஃப் லேர்னிங்கில் போனால் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கும், நீங்கள் ஏதாச்சும் பே பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா 30 டிசம்பர் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்குது, அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இல்லைனா மேல பார்த்தீங்கன்னா உங்களோட கோர்ஸ் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ இந்த 2 இயர்ஸ் கோர்ஸில் அப்படின்னு சொல்லாமல் டெக்னிக்கல் அண்ட் தென் தியரிட்டிக்கலாக பார்ப்பீங்க. ஸோ இந்த 2 இயர்ஸ் கோர்ஸில் ஃபஸ்ட் இயர் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஃபஸ்ட் இயரில் தியரிட்டிக்கலாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறப்போ நீங்கள் எந்த ஒரு மணியுமே ஜோஹோ ஸ்கூல் ஆஃப் லேர்னிங்க்கு பே பண்ண தேவை கிடையாது. அவங்க உங்களுக்கு மந்த்லி மந்த்லி 10,000 ரூபீஸ் ஸ்டைஃபண்ட் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு 1 இயர் கம்ப்ளீட்லி லேர்ன் பண்ணுறப்ப, அதே மாதிரி செகண்ட் வருஷம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸில் இருக்க மாதிரி இறங்கி ஒர்க் பண்ணுறப்போ உங்களுக்கு 20,000 வரையும் பார்த்தீங்கன்னா ஸ்டைஃபண்ட் கொடுப்பாங்க. ஸோ இந்த ஜோஹோ ஸ்கூல் ஆஃப் லேர்னிங் அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் யாராச்சும் ஒரு 12th முடிச்சுட்டு என்னன்னு சொல்லி காலேஜ் போக முடியுமில்ல, ஃபேமிலி சுச்சுவேஷன் முடியாமல் நான் ஒரு பெரிய இடத்துல படிக்கணும், ஒரு பெரிய ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியில் போகணும்னு நினச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ண வேண்டியது ஜோஹோ ஸ்கூல் ஆஃப் லேர்னிங். ரியல் டேலண்ட் தான், டெஃபினட்டாக உங்களுக்கு இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ நீங்கள் இருந்தாலும் உங்களோட ஃப்ரெண்டோ இல்லை 12th படிச்சுட்டு இருக்கவங்களோ இல்லை காலேஜ் படிச்சுட்டு இருக்க யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்ட் தான் உங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் மணியை தாண்டி வேறு என்னென்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கும்னா, நீங்கள் ஒன்ஸ் என்ட்ரன்ஸ் கிளியர் பண்ணி இந்த மாதிரி ஜோஹோ ஸ்கூலில் போனதுக்கப்புறமேலே போகிறப்பே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேக் புக் கொடுத்துருவாங்க. கம்ப்ளீட்லி உங்களோட லேர்னிங்காகவும் ப்ளஸ் அதே மாதிரி நீங்கள் ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸில் எதில் ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு லேப்டாப் வேணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் மேக் புக் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்டர் ஆகிறப்போ உங்களுக்கு அதுவும் கம்ப்ளீட்லி ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் உங்களுக்கு அங்கே ஃபுட்டு இருக்குது. ஸோ நீங்கள் கம்ப்ளீட்லி வெளியில் ஸ்டே பண்ணியிருக்கீங்கன்னா 3 டைம் உங்களுக்கு ஜோஹோலேயே ஃபுட் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு 10-20 கிலோமீட்டர்ஸ் இந்த மாதிரி ஒரு மெசர் இருக்குது, நீங்கள் அந்த கிலோமீட்டர்ஸ்குள்ளே நீங்கள் ஸ்டே பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேப் ஃபெசிலிட்டிஸும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஸோ கம்ப்ளீட்டாக அவங்க ஜோஹோவில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாய்க்கு என்னென்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ ஃபுட்டு கேபு எல்லா ஃபெசிலிட்டிஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் கிடைக்கும். ஸோ இந்த ஜோஹோ ஸ்கூல் ஆஃப் லேர்னிங்குள்ள என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜோஹோ ஸ்கூல் ஆஃப் லேர்னிங் ஒரு காமனான நேம், இப்போ எப்படி நம்ம காலேஜ் பேர் இருக்கோ இப்போ அந்த காலேஜ் பேர் மாதிரி காமனான, பட் அந்த காலேஜுக்குள்ளே மெக்கானிக்கல் இல்லை வேறு பிஎஸ்சி எம்எஸ்சி நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஜோஹோ ஸ்கூல் ஆஃப் லேர்னிங்குள்ளே நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஜோஹோ ஸ்கூல் ஆஃப் டெக்னாலஜி, ஜோஹோ ஸ்கூல் ஆஃப் டிசைன், ஜோஹோ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ், ஜோஹோ ஸ்கூல் ஆஃப் அட்வான்ஸ் ஸ்டடீஸ், இப்படிங்கிற மாதிரி 4 டிஃப்ரெண்ட் க்ரைட்டீரியா இருக்குது. ஸோ இந்த 4 டிஃப்ரெண்ட் க்ரைட்டீரியா, ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா ஜோஹோ ஸ்கூல் ஆஃப் டெக்னாலஜி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் ஐடிக்குள்ளே ஒரு டெக்னாலஜி ஒன்றடா அதாவது டெவலப்மெண்ட் சைடு கோடிங் சைடு போகும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கான ஆப்ஷன் தான் இந்த ஜோஹோ ஸ்கூல் ஆஃப் டெக்னாலஜி. அதில் கம்ப்ளீட்லி பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி ஓரியன்டான விஷயங்கள் எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க. நீங்கள் 2 வருஷம் முடிக்கிறப்போ ஒரு டெவலப்பராகவோ ஒரு டெக்னிக்கல் ஜாப் ரிலேட்டட் ரோலுக்கு நீங்கள் உள்ளே போவீங்க. அதே மாதிரி செகண்ட் இருக்கிறதா பார்த்தீங்கன்னா ஜோஹோ ஸ்கூல் ஆஃப் டிசைன். ஸோ ஜோஹோ ஸ்கூல் ஆஃப் டிசைன்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் டிசைனிங் ஓரியன்டாக போகணும்னு நினைக்கிறீங்க, யூஎக்ஸ் சைட் டிசைனிங் சைடு அந்த மாதிரிலாம் போகணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஸோ உங்களுக்கானதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜோஹோ ஸ்கூல் ஆஃப் டிசைன். உங்களுக்கு இது ஜஸ்ட் ஒரு ஆர்ட் ஒர்க் நல்லா தெரியும், நல்லா வரைய தெரியும், அந்த மாதிரிலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் ஜோஹோ ஸ்கூல் ஆஃப் டிசைன் ட்ரை பண்ணலாம். பிகாஸ் இதுக்கு உங்களுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் தெரிஞ்சுக்கணும்
அவசியம் கிடையாது. உங்களுக்கு டெக்னாலஜி பெருசாக வராது அப்படின்னா ஜோகோ ஸ்கூல் ஆஃப் டிசைன் ட்ரை பண்ணலாம். அடுத்த தேடா இருக்குது ஜோகோ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ். ஜோகோ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸில் என்ன சொல்லிக் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சேல்ஸு மார்க்கெட்டிங் அந்த மாதிரி ரோலுக்கு நீங்கள் போகணும்னு நினைக்கணும்னா ஜோகோ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ சேல்ஸ் பார்த்தீங்கன்னா என்னடா கம்மியான சேலரி அப்படின்னு ஃபீல் பண்ணோம்னா, நான் விசாரிச்ச வரைக்கும் மற்ற டீமை கம்பேர் பண்ணுறப்போ சேல்ஸ் டீமுக்கு தான் பார்த்தீங்கன்னா அதிகமான சேலரி, பிகாஸ் ஒரு பிஸ்னஸே ரன் ஆகுது அப்படின்னா அது சேல்ஸை பேஸ் பண்ணி தான் ரன் ஆகுது. ஸோ நீங்கள் நான் கோடிங் சைடில் உங்களுக்கு நல்லா பேசுகிற திறமை இருக்குது, ஸோ இந்த மாதிரி சேல்ஸ் சைடு போகணும்னா நீங்கள் ஜோகோ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் சூஸ் பண்ணணும். ஸோ இந்த மூணை சூஸ் பண்ணி நீங்கள் ஏதோ ஒன்றுக்குள்ளே உள்ளே போனதுக்கப்புறம் அங்கே ஒரு ஒன் மந்த் உங்களை பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்துட்டு நீங்கள் ஜோகோ ஸ்கூல் ஆஃப் அட்வான்ஸ்க்கு மூவ் ஆகிறனா மூவ் ஆகிக்கலாம். ஜோகோ ஸ்கூல் ஆஃப் அட்வான்ஸ் மீன்ஸ் அதாவது ஜோகோ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸையும் எடுத்துக்கலாம், டிசைனையும் எடுத்துக்கலாம், டிசைனையும் எடுத்துக்கலாம், டெக்னாலஜி ஆகலாம், அதாவது ரெண்டையும் சேர்த்து ஒன்றா படிக்க தான் அட்வான்ஸ். அது உங்க நீங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய எஃபோர்ட் போட்டு படிக்கிற மாதிரி இருக்கும், அது நீங்கள் உள்ளே போனோடனே பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா நாலு டிஃப்ரெண்ட் க்ரைட்டீரியா, நீங்கள் எந்த ரோலுக்குள்ளே போகணும்னு நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி எழுதுங்க. ஸோ இதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எப்படி இருக்கும் ப்ரோ? ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் எக்ஸாம் ரிட்டன் டெஸ்ட் மட்டும் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேஸ் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா ரெண்டு வகையாக இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம் ரிட்டன் டெஸ்ட் வச்சு போகிறது, இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்லெஸ் எக்ஸாமினேஷன். அதாவது ரிட்டன் டெஸ்ட் அப்படின்னா இப்போ நீங்கள் டெக்னாலஜி ஒன்றான ரோலுக்கு போக போகிறீங்க, அதாவது ஜோகோ ஸ்கூல் ஆஃப் டெக்னாலஜி போகிறீங்கன்னா டெக்னாலஜி ஒன்றான கொஸ்டின்ஸ்லாம் வரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 12th படித்தா மேக்ஸ் ரிலேட்டடாக அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் வரும். ஸோ நீங்கள் ரிட்டனில் எழுதி போகணும். அதே மாதிரி ஜோகோ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் போகிறீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், அதாவது கம்ப்ளீட்லி ரிட்டன் டெஸ்ட் மூலிமா எழுதி கிளியர் பண்ணி உங்களோட டேலண்ட்டை ஷோ பண்ணி உள்ளே போகிறது ஒன் ஆஃப் தி பாத் ரிட்டன் டெஸ்ட். இன்னொரு பாத் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டேலண்ட்டை பேஸ் பண்ணி, அதாவது நீங்கள் டெக்னாலஜி சைடு போகணும்னா உங்களோட டேலண்ட் லைக் நீங்கள் ஆல்ரெடி ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணியிருக்கீங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு சாஃப்ட்வேரோ ப்ராடக்டாக பில்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அதை ஷோ பண்ணி உள்ளே போகலாம். அப்படி இல்லை ஆல்ரெடி டிசைனிங் ஒர்க் பண்ணியிருக்கீங்க நீங்கள் அதை ஷோ பண்ணி போகலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஆல்ரெடி ஏதாச்சும் பிஸ்னஸ் ரோல் சம்பார்ட் பண்ணியிருக்கீங்க அந்த ரோலுக்கு ஏதாச்சும் பண்ணியிருக்கீங்கன்னா, ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஜோகோ ஸ்கூல் ஆஃப் லேர்னிங்கில் ஒரு அப்ளை பண்ணுற விஷயம் இருக்குது. ஸோ அது மூலிமா அப்ளை பண்ணி எக்ஸாம்லெஸ் எக்ஸாம் மூலிமாவும் நீங்கள் உள்ளே போக முடியும். இதுதான் பார்த்தீங்கன்னா ரெண்டு மெத்தட் இந்த ஜோகோ ஸ்கூல் ஆஃப் லேர்னிங்குள்ளே போகிறதுக்கு. அடுத்து ஒரு ஃபைனல் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பற்றி பார்த்துருவோம். இவங்களோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்த்தீங்கன்னா 17 to 20 years உங்களோட ஏஜ் இருக்கணும். இது ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. அடுத்தது ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th இல்லைனா 10th+3 அதாவது 10th முடிச்சு டிப்ளமோ முடிச்ச ஆளுங்களாம் இருக்கலாம், ஆனால் காலேஜ் முடித்த போஸ்ட் இருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் காலேஜ் முடிச்சிட்டிங்கன்னா இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆக மாட்டீங்க. அதுவே நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க, உங்களோட ஏஜும் 20 தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் காலேஜை டிஸ்கன்யூ பண்ணிட்டு நீங்கள் வரவும் ரெடினா ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட காலேஜ் ஜாயின் பண்ணிட்டு இதை ட்ரை பண்ணிட்டு இருந்து ஒன் இயரில் கிடச்சோன்னா காலேஜ்லேருந்து குவிட் பண்ணிட்டு வந்து இங்கே ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களோட 17 to 20 years ஏஜுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதை எலிஜிபிளாக ட்ரை பண்ணலாம். பட் டிகிரி உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது, ஒன்று 12th இருக்கும் இல்லை 10th+ டிப்ளமோ தான் இருக்கும். ஸோ இவங்க எந்தெந்த லொக்கேஷன்ஸில் வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லொக்கேஷன் உங்களால் படிக்க முடியும், ஒன்று சென்னை இன்னொன்று தென்காசி. ரெண்டு இடத்துலையும் அவங்களோட ஆஃபீஸ் அண்ட் ஜோகோ ஸ்கூல் ஆஃப் லேர்னிங் இருக்குது. பட் சென்னை ஆஃபீஸில் உங்களால் எல்லா கோர்ஸும் அவைல் பண்ணிக்க முடியும், ஜோகோ ஸ்கூல் ஆஃப் லேர்னிங், ஜோகோ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ், ஜோகோ ஸ்கூல் ஆஃப் டிசைன் எல்லாத்தையுமே. பட் தென்காசி ஆஃபீஸில் ஒன்லி ஜோகோ ஸ்கூல் ஆஃப் டெக்னாலஜி மட்டும் தான் இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் சவுத்தை பேஸ் பண்ணியிருக்கீங்க அப்புறம் தமிழ்நாட்டில் அப்படின்னா நீங்கள் தென்காசி இருக்க ஆஃபீஸில் ஜோகோ ஸ்கூல் ஆஃப் டெக்னாலஜி நீங்கள் அங்கேயே பார்த்துக்க முடியும். ஸோ இது எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. இப்போ அப்ளை பண்ணுறது எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோர்ஸ் லிங்காக கூட கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுங்க. 30 December வரக்கூடிய 30 December இந்த எக்ஸாம் நடக்க போகுது, அது சென்னை ஆஃபீஸில் நடக்க போகுது. இப்போ வரக்கூடிய ஜோகோ ஸ்கூல் ஆஃப் லேர்னிங்க்கு வெறும் ரெண்டு க்ரைட்டீரியா கிடைக்கிறாங்க, ஒன்று ஜோகோ ஸ்கூல் ஆஃப் டெக்னாலஜி, ஜோகோ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ். இப்போதைக்கு இந்த ரெண்டுக்கு தான் ஓப்பனிங் இருக்குது, ஜோகோ ஸ்கூல் ஆஃப் டிசைனிங்க்கும். ஸோ அட்வான்ஸ் நீங்கள் உள்ள போய் பார்த்துக்க முடியும். ஸோ டிசைனிங் இப்போ கிடையாது, ஜோகோ ஸ்கூல் ஆஃப் டெக்னாலஜி இல்லைனா பிஸ்னஸ்க்குள்ளே போகணும்னு நினைக்கிறா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ஃபோர்ஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். இல்லை உங்களோட ஃப்ரெண்டோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ யாராச்சும் இந்த மாதிரி 12th படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்றனாலும் மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா 12th படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செட் ஆகும், பிகாஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் இப்போ எழுதிட்டாங்க அப்படின்னா இவங்க ஏப்ரல் ஆர் மே மந்தில் தான் கூப்பிடுவாங்க, அந்த டைமில் 12th முடிச்சிருக்கலாம். ஸோ கரெக்டாக போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அட்லீஸ்ட் இல்லைனா இப்போ ஒரு ட்ரை கொடுத்தா ட்ரை பண்ணி பார்த்தாங்கன்னா 12th முடிச்சுட்டு டக்குன்னு எக்ஸாம் வேறு ஏதாச்சும் அடுத்த எக்ஸாம் வரப்போ எழுத முடியும். மோஸ்ட்லி இது 6 to 1 year தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆளுங்களே எடுப்பாங்க. ஸோ ஒரு 8 to 10 months முன்னாடி எடுத்திருந்தாங்க. ஸோ இப்போ எடுக்கிறாங்க, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடுவேன்னா உங்களுக்கு எதாவது தெரியுனா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி ஜோகோ ஸ்கூல் ஆஃப் லேர்னிங்க்கு என்னென்ன மாதிரியான சிலபஸ்லாம் கேட்பாங்கன்னு கூட கொஞ்சம் கவர் பண்ணியிருக்கேன் போன வாட்டி 10 months முன்னாடி போட்ட வீடியோவில். ஸோ அந்த வீடியோ தான் இது, இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் கொஞ்சம் நீங்கள் என்னென்ன பார்த்துட்டு போகணும், டெக்னாலஜி என்ன பார்த்துட்டு போகணும் மாதிரி கொஞ்சம் ஆட் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கேன். மோர் தன் 20 minutes மேலே செக் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் 12th படிச்சுட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. திஸ் இஸ் யுவர் HR நவீன் சைனிங் ஆஃப்.